நண்பர்களே வணக்கம். நான் ஆர் எஸ் ராஜா. நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு உண்மை சம்பவம், பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுறது ரொம்ப அரிதிலும் அரிதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பையன், திருநெல்வேலியை சேர்ந்தவன். இந்த பையன் வந்து ஸ்கூலில் அவ்வளோ பிரைட்டு கிடையாது. தினமும் அந்த வாத்தியார்கள்ட்ட அடி வாங்குவானா, திட்டு வாங்குவானா. குறிப்பிட்ட ஒரு வாத்தியார் மட்டும் இவனை ரொம்ப கேவலப்படுத்துவாரான். நீ எல்லாம் படிக்க விடுற, இவ்வளோ அடி முட்டாலாக இருக்க, நீலாம் கழுது மேய்க்க தான் லாய்க்கு, போய் உங்கள் அப்பாட்ட சொல்லி அஞ்சு கழுதையை வாங்கி மேய்டா இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பானான். ஒரு கட்டத்தில் தனக்கு படிப்பு வரலை, போகிற இடத்துலலாம் அடிக்கிறாங்க வாத்தியாரெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பள்ளி படிப்பை நிறுத்தியிருக்கான். நிறுத்துறவன் ரொம்ப காலம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் அவனுக்கு அவங்க வாத்தியார் அடிக்கடி நீ கழுதை மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொன்னது அவனுக்கு உறுத்திட்டே இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக இன்டர்நெட்டில் போய் கழுதையை பற்றி அவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தான் கழுத பாலுக்கு மிகப்பெரிய தேவை இங்கே இருக்குது அப்படிங்கிறத அவன் அறிந்து, அதற்கப்புறம் கழுதைகளை வாங்கி அங்கிருந்து பால் எடுத்து சேகரிக்க ஆரம்பித்து அதை அழகு சாதன நிறுவனத்துக்கு விற்று இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறி இருக்கிறாரு. அவருடைய அந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் அதை அப்படியே உங்களுக்கு படித்து காட்டுறேன். அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பையன் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து நின்றுட்டு அதற்கப்புறம் அவன் கழுதையை பற்றி அவன் விசாரிக்க ஆரம்பித்த தகவலாம் உங்களுக்கு தெரியும். இவன் வந்து இந்தியாவிலேயே கழுதை பண்ண ஆரம்பித்து பெங்களூரில் உள்ள ஒரு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்துக்கு கழுதப்பால் 1 லிட்டர் 7500க்கு விற்பனை செய்கிறாராம். ஆரம்பத்தில் 28 அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு ஒரு விநியோகஸ்தராக அவர் வேலையை ஆரம்பித்திருக்கிறாரு. அதற்கப்புறம் அவங்க மாதத்துக்கு 1000 லிட்டர் கழுதப்பால் தேவைப்படுது அப்படின்னு இவர்கிட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவர் தொழில் சுத்தமாக இவங்க கமிட்மெண்ட்டோட வேலை பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. உடனே இவர் திருநெல்வேலியில் ஒரு நண்பன்கிட்ட 17 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு இவர் கேட்டிருக்காரு. எதுக்குப்பா இவ்வளோ பெரிய நிலம் உனக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி நான் கழுதை வாங்கி இதில் பராமரிக்க போகிறேன் சொன்னால் எல்லாருமே கேள்வி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கழுதையை வாங்கி வழக்கமாக இந்த விஷயத்தில் யாருக்குமே அவங்க அனுபவம் கிடையாதுங்கிறதுனால எல்லாமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த கிண்டல் கேலியெல்லாம் அவர் வந்து பொருட்படுத்தாமல் எடுத்துக்கிட்டு 1 கழுதைக்கு 40,000 ரூபா அப்படிங்கிற விலையில் அதை வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹலாரிஸ் அப்படின்னு ஒரு இன கழுதை இருக்கான், அது 1 லட்சமாக 1 கழுதை விலை. அது 1 நாளுக்கு 1 லிட்டர் பால் கொடுக்கக்கூடியது. மற்ற சாதாரண கழுதை இனம்னால் 350 மில்லி லிட்டர் பால் வந்து கொடுக்கக்கூடியது. பிறகு 100 கழுதைகளை அது மாதிரி வாங்கி கழுதை அரண்மனை அப்படின்னு பேரை வச்சு அதை பராமரிக்கிறதுக்கு முறையாக 3 அனுபவ ஆட்களை வேலையில் சேர்த்துருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான தீவனம் 1 ஏக்கர்லையும் செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த பகுதி மக்கள் பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பயிரிட்டு 99% கொழுப்புள்ள கழுதப்பாலை குளிரூட்டப்பட்டு பெங்களூரில் உள்ள அழகு சாதன பொருட்களுக்கு தயார் செய்து அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் அவருடைய வளர்ச்சி ஆரம்பிக்குது. அந்த நிறுவனம் 130 கிராம் உள்ள ஒரு குளியல் சோப்பை 799 ரூபாய்க்கு இந்திய விலைப்படி விற்கிறாங்க. இதையே அமெரிக்காவில் 1299 ரூபாய்க்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி எப்படி சாதனை புரிவது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் மிகப்பெரிய முன்னுதாரணம் தான் சொல்லணும். மனமுண்டால் மார்க்கம் உண்டு. என்ன கொஞ்சம் காலம் அதிக கஷ்டப்படணும், இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எதை சொல்லி இழிவுபடுத்துகிறாங்களோ அதுக்குள்ளேயே நம்ம திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு அவர் தேடி பார்த்து அதில் அவர் சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. இந்த மாதிரி எந்த சூழல்லையும் மனம் தளர வேண்டியதில்லை, வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா வாழ்க்கை ஒரு கதவை மூடினா பல கதவுகளை திறக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த விஷயம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு நிறை குறைகள் இருந்தால் இதை கமெண்ட்டில் சரியப்படுத்துங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.